ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் ரகுல் பிரீத் சிங் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ தி ஃபஸ்ட் டைம் ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு அப்டேட் வந்து சொல்ல போனால், ஒரு 3 இயர்ஸாக இந்த ஒரு இதை பற்றி யாருமே பேசலை. பிகாஸ் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் இருக்கட்டும், வாட் எவர், இதெல்லாமே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி இந்த வெயிட் இஸ் ஓவர். ஸோ அதுக்கான ஒரு புது விஷயம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீட் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த படத்தை டிரெக்டர் சொல்லி இல்லாமா, எஸ் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அயலான் படத்தோடைய டீசர் தான். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது நம்ம இசை புயல் A.R.Rahman அவர்கள் தான். ஃபார் தி ஃபஸ்ட் டைம் சிவகார்த்திகேயனுக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இந்த பாடல்கள்லாம் எப்படி இருக்க போகும் தெரியல. பிகாஸ் இந்த ஒரு பாட்டும் நாங்கள் கேட்டோம் வேறு லெவல் சாகும் அப்படின்ற ஒரு பாடல் 3 இயர்ஸ் முன்னாடி. அண்டு அந்த பாடலுமே வேறு லெவலுக்கு இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எஸ், ஃபஸ்ட்டு இந்த ஒரு டீசர் வந்து எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்டு வந்தெல்லாம் பார்த்துட்டு மற்ற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசுவேன். அனுப்புகிறாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஹியர் வி கோ. ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு எனர்ஜி இந்த வேர்ல்டை டாமினேட் பண்ணியிருக்கு. பருவநிலையில் ஏற்பட்டுள்ள இந்த அபாயகரமான மாற்றம் பூமியையே முற்றிலும் அழித்துவிடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை. அந்த எனர்ஜியோட டிமாண்ட் அண்ட் ட்ரெயின் தான் அடுத்து வர எனர்ஜிக்கான ஆரம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசரை போன்ற உயிரினத்தின் முட்டைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஏலியன்லாம் நம்ம ஜானரே இல்லையப்பா. This alien has extraordinary powers. Shivakarthi. Hey, no answer. Full free. டீசர் சொல்ல போனால் அயலாண்ட் படம் வந்து 3 இயர்ஸ் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த ஒரு அப்டேட்டை விட்ட மாதிரி இருக்கலை. அண்ட் இப்போ வந்து அதுக்கான ஒரு புது அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ டீசர்ன்ற பேரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணதுக்கான ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். அண்ட் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் நம்ம சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் ரகுல் பிரீத் சிங் அண்ட் A.R.Rahman வந்து இணைந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டே வேறு லெவல் சாகோன்ற ஒரு பாட்டு வச்சுருந்தாருல இந்த ஒரு படத்தில். ஸோ அந்த பாடல் கேட்டதுமே நான் யோசிச்சேன், ஓகே இந்த படத்தில் வந்து நல்ல பாடல்கள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் BGM வாய்ஸாக இருக்கட்டும், அண்ட் லாஸ்ட் அந்த அயலான் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீனில் வரும் இல்லை, லாஸ்ட்டை பேர் வரும் இல்லை. ஸோ அந்த பேர் வரும்போது வந்த அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது, லைக் கோஸ் பம்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சிவகார்த்திகேயன் அண்ட் ஏலியனோட காம்போ வந்து ஃபார் தி ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அவரோட சேர்ந்து கருணாகரன் யோகி பாபு. ஸோ ஒரு ட்ரை காம்போன்னு சொல்லலாம், எல்லாமே காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. பட் இடையில தான் ஒன்று ரெண்டு காமெடி சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த படம் வந்து ஸ்கைஃபியாக எப்படி என்ன மாதிரி தெரியலை, பிகாஸ் ஏலியன் கனெக்டட் இல்லை. ஸோ பார்க்க வந்து புதுசாக இருக்கும் இந்த ஒரு டைம் பீரியடுக்கு, பிகாஸ் இன்டர்நெட்னாலே வந்து ஒரு 5 ஒரு 8 வருஷம் முன்னாடி வந்த படம். ஸோ அந்த டைம் பீரியடில் ஹிப்ஹாப் மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த டிரெக்டரும் அந்த டைம் வந்து ஃபஸ்ட் டைம் இறங்கியிருந்தார் இந்த மியூசிக் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அப்போ வந்து அந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டைம் பீரியடில் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, புதுசாகவே இருந்துச்சு எல்லாமே. ஸோ சம்திங் ஃப்ரெஷ். அதே மாதிரி தான் இந்த ஒரு டைம் பீரியடில் சம்திங் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரவிக்குமார் வந்து எகெயின் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஒரு ஏலியன் கான்செப்ட் வச்சு. ஸோ அந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து கொஞ்சம் வேறையாக இருக்கும் இல்லை. ஸோ இப்போ வர படங்கள் எல்லா ட்ரெயிலர் எல்லாமே வந்துகிட்டு இருக்கல. ஸோ குழந்தைகள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் தான் இந்த ஒரு படம் எனக்கு தெரிஞ்ச அயலான். ஸோ டீசர்லேயே அந்த மாதிரி தான் இருக்குது, ட்ரெயிலர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. அண்டு அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த ரகுல் பிரீத்தோடைய அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு ரொம்ப நாள் கழிச்சு அவங்களை ஸ்க்ரீனில் பார்க்குறேன், அது பார்க்கறதுக்கு என்ன சொல்கிறது, எனக்கு அவங்களே பிடிக்கும் ஒரு சீன். அவங்களோட ஆக்டிங் பண்ணால் அவங்களுடைய அந்த ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும்ல,
பார்க்கும்போது ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் ரகுல் பிரீத்னாலே ஸ்க்ரீனில் இந்த பாடல்கள் எப்படி வரும் தெரியல. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த கதையும் அப்படி தான் நகர்ந்து போகுது. பிகாஸ் ஒரு ஏலியன் வந்து ஹியூமன் பீன்ஸோட ஒன்று எப்படி இணைந்து வாழ்ந்தார், லைக் அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார். அண்ட் ஃபைனலி மல்லிப்பூவை வச்சு அந்த கான்செப்டை முடிக்கிறார். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், பிஜிஎம் வாய்ஸ், ஏ.ஆர்.ரஹ்மான் பின்னி லைக் அவர் வேறு லெவலுக்கு பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயனுடைய புது கான்செப்ட் இது வந்து அவர் இதுக்கு முன்னாடி இப்படி படங்கள் நடித்ததே இல்லை. ஸோ ஹீரோலாம் அப்படி நடிச்சிருக்கார் அது வேறு, பட் இது வந்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. அதுவுமே ஓகே. ரகுல் பிரீத் லைக் எவ்ரி திங் இஸ் நியூ அண்ட் ஃப்ரெஷ். ஸோ டீசர் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நமக்கான விஷயங்கள் நான் என்ன தோணுச்சோ சொல்லிட்டேன். அண்ட் அடுத்து இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணும். இந்த படத்தோட பாடல்கள் எவ்வளோ இருக்குது அப்டேட், ஸோ அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு இந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் தோணுச்சு, என்ன மாதிரி ஒப்பீனியன் இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதோட இந்த ஒரு வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னு அதை பற்றி ஆச்சு பேசணுமா, அதே கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதை கண்டிப்பாக இதை நான் பண்ணுவேன். என்னோடய புதிய வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறும் நான் சிம்பி ஹரி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.